நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, நெல்லை உள்பட 16 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தீபாவளி மறுநாள் திங்கட்கிழமை விடுமுறை வழங்க தமிழக அரசு ஆலோசனை. விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என தகவல். சட்ட மசோதாக்களை கிடப்பில் போடும் அதிகாரம் ஆளுநர்களுக்கு உண்டு. பஞ்சாப் அரசு தாக்கல் செய்த வழக்கில் உச்சநீதிமன்றம் கருத்து. அமைச்சர் ஏவா வேலுவுக்கு தொடர்புடைய இடங்களில் 4வது நாளாக தொடரும் சோதனை. காசா கிராண்ட் அப்பாசாமி நிறுவனங்களில் 10 கோடி ரூபாய்க்கு மேல் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல். சனாதன ஒழிப்பு மாநாட்டில் அமைச்சர்கள் கலந்து கொண்டது தொடர்பான வழக்கு. காவல்துறை நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து. அம்பேத்கர் பெரியார் பேசியதை விட தாம் எதுவும் பேசவில்லை. உயர்நீதிமன்ற நீதிபதி கருத்து குறித்து அமைச்சர் உதயநிதி பேட்டி. நீட் விலக்கு கையெழுத்து இயக்கத்திற்கு விடுதலை சிறுத்தைகள் முழு ஆதரவு. அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுடனான சந்திப்புக்கு பிறகு திருமாவளவன் பேட்டி. அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 10வது முறையாக நீட்டிப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. ராமநாதபுரத்தில் ஹைட்ரோ கார்பன் சோதனை கிணறுகள் அமைக்க ONGC அனுமதி கோரியுள்ள விவகாரம். விவசாயத்தை பாதுகாக்க வேண்டும் என டிடிவி தினகரன் வலியுறுத்தல். வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக தொடரப்பட்ட வழக்கு. உச்சநீதிமன்றத்தில் அமைச்சர் பொன்முடி தாக்கல் செய்த மேல்முறையீடு மனு தள்ளுபடி. மூன்று மாத சம்பள பாக்கியை வழங்க மத்திய அரசுக்கு கோரிக்கை. 100 நாள் வேலை திட்ட தொழிலாளர்கள் ஒப்பாரி வைத்து போராட்டம். சென்னை பசுமை நுகர்வோர் கடைகளில் குறைந்த விலையில் வெங்காயம் விற்பனை. பிற பகுதிகளிலும் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் பெரிய கருப்பன் தகவல். ஜெயங்கொண்டம் அருகே கருவை கலைக்க மாத்திரை சாப்பிட்ட பெண் பலி. ஓய்வு பெற்ற மருத்துவர் உள்பட 3 பெண்கள் கைது. துபாயில் சிக்கியிருந்த திருப்பூர் மாவட்ட பெண் மீட்பு. நியூஸ்7தமிழ் செய்தி எதிரொலியாக 48 மணி நேரத்தில் இந்திய தூதரக அதிகாரிகள் நடவடிக்கை. கிரானைட் குவாரி மூலம் 257 கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பீடு ஏற்படுத்தியதாக வழக்கு. மதுரை சிறப்பு நீதிமன்றத்தில் துரை தயாநிதி ஆஜர். அவனியாபுரம் அருகே மறுகால் பாயும் நீரில் நுரை பொங்குவதாக புகார். காற்றில் மிதந்து வரும் நுரையால் வாகன ஓட்டிகள் அவதி. மேட்டுப்பாளையம் அருகே கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த வாழை மரங்கள் சேதம். உரிய இழப்பீடு வழங்க விவசாயிகள் கோரிக்கை. சென்னையில் 1 கோடி ரூபாய் ஹவாலா பணம் பறிமுதல். 4 பேரிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை. திருப்பூர் கோவை மாவட்ட ஜவுளி உற்பத்தியாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்தம். கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்ற வலியுறுத்தல்.